நீ பைபிளை எடுத்து வாசித்து பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் யார்? அதாவது 1 தீமோத்தேயின் புத்தகம் 2 அதிகாரம், 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்தில் தெளிவாக பவுல் எழுதுகிறார், வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏன் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே பேசுங்க, வெளியே பேசாதீங்க, வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு இன்றைக்கி அன்னைக்கு சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ வந்து ஏதோ சபைக்குள்ளே இருக்கிற மட்டும்தான், கிறிஸ்தவ பெயரை மட்டும் வச்சுட்டு மட்டும்தான் ரட்சிக்கப்படணும், மற்றவங்களை இயேசு ரட்சிக்க மாட்டார், அப்படி கிடையாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள், ஒருவனும் நீதிமான் கிடையாது. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் கர்த்தரால் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இந்த கிறிஸ்து இயேசுவின் அன்பை அறியாமல் இருந்தார்கள். தேவனே அவர்களை ரட்சித்தார். அந்த அவர்கள் ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம கர்த்தருடைய அன்புக்குள்ளே வந்தோம். ஆனால் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டதுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு சர்ச்சில் உங்கள் பெயர் பதிவில் இருக்கலாம், சர்ச்சில் ஓட்டு போடலாம், சர்ச்சில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஷராக இருக்கலாம், அல்லது நீங்கள் சபையினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கலாம், அதனால் நான் பரலோகம் போவேனான்னு கேட்டால் முடியவே முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். நான் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கேன், போக முடியாது. ஆனால் அதுக்குரிய 5 கோடிக்கு பூமியில் ஆண்டவர் அந்த கணக்கெல்லாம் செட்டில் பண்ணிடுவாராம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நமக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்க வேண்டும், ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். ரட்சிப்பு கத்துடைய பிள்ளைகள் ஒன்று சொன்னேன், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் தேசம் ரட்சிக்கப்படணும், 140 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்புக்காகத்தான் நம்ம பிரயாசப்படுறோம், ஜெபிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. சங்கீதம் 3:8, 3 சங்கீதம் 8 வசனத்தில் ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. இதை மாற்றி இன்னொரு விதத்தில் சொன்னால், கர்த்தரால் தான் ரட்சிப்பை கொடுக்க முடியுமே தவிர வேறு ஒருவரால் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. ஏனென்றால் அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி, இயேசு ஒருவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கிடையவே கிடையாது, கட்டளையிடப்படவில்லை. இது ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் அவரால் அன்றி? இயேசு ஒருவர் தான் ரட்சிக்க முடியுமா? மற்ற யாரும் ரட்சிக்க முடியாது அப்படின்னா முடியவே முடியாது. ஏன் முடியாதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகில் எவ்வளவோ தெய்வங்களும் மகான்களும் தங்களை கடவுள்கள் என்று சொல்லிக்கொண்ட ஏராளமான பேர் எழுமினார்கள், சரியா? ஆனால் ஒருவராவது மனுகுலத்தின் பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனை அவர் ஒருவரும் கொடுக்கவில்லை. சிலுவையிலே தம்மைத்தாமே இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். ஆமேன். தன்னுடைய சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அந்த சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுத்தார். அவர்தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அப்போ அதனால தான் அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்று பைபிள் சொல்லுது. நம்ம மார்க்கம் மாத்திரமல்ல, எத்தனையோ மார்க்கங்கள் அப்படி சொல்லுகிறது. ரத்தம் சிந்தினாதான் ஆனால் தான் பலிபீடத்தில் கொண்டு போய் அந்த மாடு ஆடு கோழி
புறா இதெல்லாம் வெட்டி பழைய ஏற்பாடு காலங்களில் அந்த இரத்தத்தை சிந்துவார்கள். அந்த இரத்தம் சிந்தப்படும் போது அவனுடைய பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்கப்படுகிறதாக பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணம். ஆனால் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் மாற்றி கிருபையின் பிரமாணம் என்னன்னு கேட்டால், இயேசுவின் இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டு விட்டது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறார். அந்த இரத்தத்துக்கு பிறகு பலிபீடங்களை கட்டுறது, பலி செலுத்துறது இதெல்லாம் வந்து நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது, அது தேவையே இல்லை. ஏன்னா கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியாகிவிட்டார் என்று பைபிளில் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் ஏன் இதை உங்களுக்கு இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார். இப்போ நீங்கள் ஒருவர் உட்கார்ந்து இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க, அவங்களாம் வந்து கர்த்தருக்குள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல எனக்கு, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சிலர் வந்து பின்வாங்கி போயிட்டாங்க, ஆலயத்தை தேடுறதில்ல, ஆண்டவரை தேடுறதில்ல, வேலை படிப்பு தொழில் வியாபாரம் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் போயிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நீங்கள் கிளைம் பண்ணணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 ஏசாயா 46:13 கர்த்தருடைய பிள்ளைகளே வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும், நான் சியோனிலே ரட்சிப்பையும், இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன், இஸ்ரவேலுக்கு மகிமையை கட்டளையிடுவேன். அந்த வசனத்தில் பாருங்க, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிக்கவில்லை, தாமதிப்பது கிடையாது, இனி லேட் ஆகாது, இனி டிலே ஆகாது அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் புருஷனுடைய ரட்சிப்புக்காக 10 ஜெபிக்கிறீங்க, முதல்ல நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. முதல்ல நான் சொல்கிறேன்னு இப்போ தவறாக புரியாதீங்க. நீங்கள் வந்து ரட்சிப்புனா என்ன நினைக்கிறோன்னா, சர்ச்சுக்கு போகிறது, வர்றது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, எந்த விதமான கெட்ட காரியத்துக்கெலாம் போல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியாது. ரட்சிப்புனா என்னது? என் பாவங்களை இயேசு மன்னித்தார், நான் என் பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணிட்டேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாக என்ன. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குதா பாருங்கள். ஒன்று, ரெண்டாவது, நீங்கள் உண்மையான ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும்போது உங்களை ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவீங்க. இன்னும் ஆழமாக சொல்கிறேன், நீங்கள் உண்மையானவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருந்தால் ரட்சிக்கப்படாதவர்களுடைய பெயரை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீர, என் புருஷனை ரட்சியும், என்னை ரட்சித்தீர, என் பிள்ளைகளை ரட்சியும், என்னை ரட்சித்தீர, என்னுடைய கூட பிறந்தவங்களாம் இன்னும் ரட்சிக்கப்படலப்பா, அவங்களாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். அப்படி ஜெபிக்கிறீங்களா நீங்கள்? அப்படி ஜெபிக்கிறதா இருந்தால் உங்கள் ரட்சிப்பு வந்து உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லை, நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், வருவோம், வேலைக்கு போவோம், வருவோம், முடிஞ்சால் குயரில் இருப்போம், இல்லைனா இல்லை, இல்லை அப்படி அப்படின்னு. அது வந்து சும்மா பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை, பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையான ரட்சிப்பு ஒரு மனுஷன் அமைதியாக இருக்க விடாது, அமைதியாக இருக்க விடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், அயோக்கியத்தனத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், இயேசு என்னை தேடி வந்தார், அதனால் ஆண்டவரே இவர்களையும் ரட்சிக்கணும்ப்பா, ஆம் அப்படின்னு ஒரு பாரம் உங்களுக்குள்ள ஆத்தும பாரம் வரும், ஆத்தும பாரம் வரும். அப்போ நீங்கள் சில பேர் நான் இவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்து சோர்ந்து போயிட்டேன் அப்படி சொல்லாதீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை, அதான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரத்தில் கர்த்தர் ரட்சிக்க போகிறார், உங்கள் குடிகார புருஷனை ரட்சிக்க போகிறார், குடிகார சகோதரனை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆமென். விசுவாசிங்கன்னு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 51:8. நான் இன்றைக்கி பகலில் இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து நான் ஜெபம் பண்ணேன். 51:8 வாசிங்க. பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து
புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும், என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அந்த வசனத்தை பார்த்தீங்களா, என்னுடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம காலத்தில் இப்போ பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, சாயந்தரம் வந்தால் நீங்கள் டிவி முன்னால் உட்காந்து என்னுடைய செய்தியை கேட்குறீங்க, இல்லது பாட்டு பாடுறதை கேட்குறீங்க, என் ஒய்ஃப் பேசுகிறத கேட்குறீங்க, பைபிள் ஸ்டடியை பார்க்குறீங்க, அதிகாலை அனுதினம் ஆவியானவரோடு கேட்குறீங்க, ஆல் நைட் ப்ரேயரில் நல்லா உட்காந்து கைத்தட்டி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய சந்ததியை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். தலைமுறை தலைமுறை, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் நம்ம சந்ததியை வந்து வழி தவறி போயிடக்கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீதின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், சாலமோன் காலத்தில் அவன் அப்படி இப்படி போனாலும் தாவீது கருணின கிருபைகளினால் அவன் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அப்படின்லாம் கர்த்தர் வந்து சாலமோனை பிளஸ் பண்ணாலும், அந்த பணமும் ஃபேமும் அப்புறம் என்னது புகழும் அவனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு அந்த 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 ஷீபா தேசத்தை அந்த ராணியெலாம் வந்து பார்த்து அவனுக்கு காணிக்கலாம், அதை இதை கொடுத்தோன்ன நிலத்தடுமாறிட்டான். பாருங்கள், நிலத்தடுமாறிட்டான். என்ன செய்யறன்னு தெரியாமல் ஈஜிப்சியன் ஸ்பிரிட்டோட பாகால் தெய்வங்களோட கூட அங்கே போய் கனெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற பொம்பளைகளை கல்யாணம் பண்ணி, இல்லையா உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள், எபிரேயர் இல்லை எபிரேயரில் விசுவாசியின் பட்டிகளில் ராகாப்புடைய வேசி பேர் கூட அதில் இருக்குது. ஆனால் சாலமோன் பேர் இருக்கா பாருங்கள், சாலமோன் பேர் இருக்கான்னு பாருங்கள், சாலமோன் பேர் அந்த விசுவாசிகளின் பட்டியலில் இல்லையே. காரணம், ஆரம்ப காலம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், உன் மகனாகி உன் கர்ப்பப்பிற்பாகிய சாலமோன் தான் எனக்காக ஆலயத்தை கட்டுவான், நீ கட்டமாட்டப்பா, நீ ஒரே பயங்கரமான ஒரு வார்ஃபேரில் நீ இருந்த ஒரு ஆள், ரத்தம் சிந்தினாய் என்று அப்பாவை சொல்லிட்டாரு தகப்பனை. ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்டினான், ஆண்டவரை தொழுது கொண்டான், நல்லா இருந்தது, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் அந்த வசதி வாய்ப்பு அந்த பேர் புகழ் வந்தவொன்னே பிசாசு உள்ள நுழையிறது அவனுக்கு தெரியல பாருங்க. அதனால தான் எப்பவுமே அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாங்க, ஆண்டவரே எனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ தாங்க, ரொம்ப ஓவராக அதை இது வந்து அதுக்குள்ளேயே மூழ்கி போய் கிடந்தா தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி பிஸ்னஸ் மேனுக்கு பேசுகிறேன், அங்கே ஓடுறது, இங்கே ஃப்ளைட் எடுத்து துபாய்க்கு போகிறது, துபாயிலேருந்து கம்போடியா போகிறது, கம்போடியாவிலேருந்து சிங்கப்பூர் வர்றது, சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வர்றது, இங்கேருந்து அடுத்த ஃப்ளைட் எடுத்து அங்கே போகிறது, வி ஆர் ஆல் ஸோ பிஸி. சர்ச்சுக்கு போகிற நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோமா? கஷ்ட காலத்தில் இயேசுவே இயேசுவேன்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லை? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, பணத்துக்காக கிறிஸ்துவை தேடாத, ஆமாம், இயேசு என்ற ப்ராடக்டை வச்சு பணம் சம்பாதிக்காத. பாரத்தோடு நான் பேசுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். சபைகள் இன்றைக்கி ரட்சிக்கப்படணும், சபைகளில் ரட்சிப்பை குறித்து போதிக்கணும். சண்டே சர்வீஸில் புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு, உங்கள் சர்ச்சில் வந்து நியூ கமர்ஸ் வர்றாங்களா, உங்கள் சபையில் நியூ கமர்ஸ் வர்றாங்களா, நீங்கள் புதிய மக்களை உங்கள் சபைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, கூட்டிகிட்டு போகிறேன். ஒவ்வொரு நாளும் 10-50 பேர் இன்றைக்கி நாங்கள் புதுசாக இன்றைக்கி வந்திருக்கிறோம், ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு உங்கள் ஆலயத்தில் இருக்கா? நீங்கள் இருக்கிறீங்களா? முதல்ல அப்படி யோசித்து பாருங்கள். கத்திரங்களை ஆசி வச்சுருக்காரு, நல்ல சாப்பிட்டோம், காலையில் சாப்பிட்டோம், மதியானம் நல்ல பிரியாணி சாப்பிட்டோம், நைட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கோம், இப்போ எடுத்து சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான். ப்ரைஸ் காட், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த ரட்சிப்பை குறித்து பாரப்பட போகிறீங்க, பாரப்பட போகிறீங்க. 140 கோடி மக்கள், பயங்கர வெள்ளம், பயங்கர சீதோஷ்ண மாற்றம், என்னெல்லாம் தேசத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி வரக்கூடிய மழை காலத்தில் தமிழகம் தப்புவிக்கப்படணும். எவ்வளோ காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அரசியல் குழப்பங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், போயிட்டுருக்குது. பிசாசு நுழைந்து இந்த ஆட்சிக்கு விரோதமாய் போராடுகிற பல போராட்டங்கள் இருக்குது. இதனால் சபைகளுக்கு, சபையில் ஊழியர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது, மிஷினரிமார்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது ரட்சிக்கப்பட்டவனுடைய இருதயத்தின். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென்.
எபிரேயர் எழுதின நிருபம் 7 ஹீப்ரூ சாப்டர் 7:25 கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? எபிரேயர் 7:20, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் அன்புக்கு சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு காலத்தில் உயிரோடு இருந்தார், சிலுவையில் அறைக்கப்பட்டார், அவரை அடக்கம் பண்ணால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் வருவார் இல்லை, அவர் எப்போது உயிரோடு இருக்கிறார் அறிக்கை பண்ணுங்க. ஆமேன். முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். முற்று முடிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முற்று முடிய கடைசி வரைக்கும் உங்களை ரட்சிப்பில் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா உங்கள் ரட்சிப்பு இடையிலே தொடங்கி இடையில முடிஞ்சு போகாதுன்னு அர்த்தம். உங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ரட்சிப்பில் நிலைத்து நிற்பீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவாராக. அப்போ கர்த்தருடைய பிள்ளையில் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் இயேசு. இயேசு ஒருவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்க பண்ணும் பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். ஆமேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த பிடிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இல்லை. ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் வரோம் ஜெபம் பண்ணுறோம் அப்படி தான் இருந்தேன். எனக்குள்ளே இந்த ஆத்தும பாரம், நீங்கள் சொல்கிறீங்களா, ஆத்தும பாரம், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஒரு புதிய ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், இந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எங்கள் ஆலயத்தில் சொல்லியும் கொடுக்கல அப்படின்னு இருந்தால், இப்போ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோம் பிரியமானவர்களே. அப்போ நம்ம ரட்சிப்பை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பேச பிரியப்படுகிறேன். ரட்சிப்புக்கு நேராக உங்களை நடத்த விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் மனது குற்ற மனசாட்சி வாதி ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இல்லை, நான் இப்போ ரொம்ப ரட்சிப்பில் சோர்ந்து போயிட்டேன், விழுந்து விழுந்து எழும்பி எழும்பி விழுந்து விழுந்து எழும்பி எழும்பி இந்த மாதிரி ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதுமையாக புது ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை பின்மாற்றத்திலிருந்து கர்த்தர் உங்களை மறுபடியும் தட்டி எழுப்பிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை 1 யோவான் 1:7 1 John 1:7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். வாசிங்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தத்தினால தான் ரட்சிப்பு. ஏன் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் சொல்றன்னு கேட்டா, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேற யாருடைய இரத்தம் சிந்தப்பட்டது உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருடைய இரத்தமும் சிந்தப்படவில்லை. எந்த தெய்வமும் தன்னை தெய்வங்கள் என்று சொன்னார்களே தவிர, உனக்காக நான் மரித்தேன் என்று யாராவது சொன்னார்களா? ஒருத்தரும் சொல்லலையே. ஆனால் இயேசு ஒருவர் தான் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். அந்த இரத்தத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாத சிஎஸ்ஐ கிறிஸ்தவன், சரியா? இன்னைக்கு சிஎஸ்ஐ ஆலயத்தில் அங்கத்தினர் தான். ஆனால் அந்த நாட்களில் வந்து ரட்சிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா பைபிளை தூக்கிட்டு போகிறது வர்றது அவ்வளோதான். எங்கள் ஆலயத்தில் அதெல்லாம் பற்றி ரொம்ப, நீ ரட்சிக்கப்பட்டாயா, நீ மனம் திரும்பினாயா, உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டா, பரலோகம் போவியா, இப்படிப்பட்ட பிரசங்கம் அன்னைக்கும் பண்ணல, இன்னைக்கும் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? இப்போ பண்ணுறது இல்லை. அந்த அன்னைக்கு சொல்லப்பட்டதை அப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அல்லவா? ஒரு ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போயிட்டுனா மற்ற 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போவான் அல்லவா? காரணம், அந்த ஆடு எங்கே போச்சே தெரியலையே, ஒரு ஆட்டை மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு ஆத்துமாவை மிஸ் பண்ணிட்டேனே. ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்துமா, ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்துட்டுனா, ஐயோ இந்த தம்பி இறந்து போயிட்டானே, ஐயோ அவன் ரட்சிக்கப்படாமலே இறந்துட்டானே, அவன் மனம் திரும்பாமலே இறந்துட்டானே. அப்போ சொல்ல அறியப்படா அப்படி சொல்ல நான் அறிவிக்காவிட்டால் எப்படி அறிந்து கொள்வார்கள்? 4 சுவத்துக்குள்ளே உட்கார்ந்து டான்ஸ் ஆடி ஜீசஸ் லவ்ஸு இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சபைகளில்.
God is good all the time, all the time God is good. அது யார் இல்லைன்னா, அது யார் இல்லைன்னாப்பா, ஆண்டவர் எப்பவும் நல்லவர் தானப்பா. அப்போ நாலு சுவற்றுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, எப்பொழுது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம பிரயாசப்பட போகிறோம்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொண்டு வரும். இயேசுவின் ரத்தமே இல்லாமல் வேற பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையாது இல்லையா? அப்போ இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை குடியை விட முடியல, கஞ்சாவை விட முடியல, செயின் ஸ்மோக்கிங்காக இருக்குது, ஸ்மோக்கு அந்த சிகரெட் என்னால் விட முடியல, பீடி சிகரெட்டை விட முடியல, கெட்ட வார்த்தை என்னால் விட முடியல, அல்லது குடிக்கிறேன், குடிக்க அடிமை ஆயிட்டேன், ஒரு ரெண்டு மூணு வாரம் நல்லா இருக்கிறேன், திடீர்னு அந்த பிசாசு கொண்டு போய் என்னை தள்ளிடுது, நான் மறுபடியும் குடிக்க அடிமை ஆயிட்டேன், கடன் வாங்கினா திரும்ப கொடுக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், ஒய்ஃபை அடிப்பேன், அல்லது என் புருஷனை கேவலமாக திட்டுவேன், எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் என் இருதயம் கடினமாயிருச்சு, என் இருதயம் கடினமாகிவிட்டது, பார்வோனின் இருதயம் கடினமானது போல என் இருதயம் கடினமாயிருச்சு, நான் இப்போ ரட்சிப்புக்குள்ளே விட்டு தூரம் போயிட்டேன், ஏன்னா என்னுடைய லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரோமர் கழுதின நிருபம், வேதத்தை திறந்து ரோமர் கழுதின நிருபம் 5:8-9 பாருங்கள். ரோமன் சாப்டர் 5:8-9, நாம் பாவிகளாக இருக்கையில் வாசிங்க, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, பார்த்தீங்களா, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு, இயேசுவே நான் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், இயேசுவே இந்த கெட்ட வழக்கத்தை விட முடியல, தவறான உறவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை அடைய வழி இல்லை, இயேசுவே உம்முடைய ரத்தம் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் ஒரு விசை என் கண்களின் மேல் விழட்டும், என் காதுகளின் மேல் விழட்டும், உம்மை ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும் என்று நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ரோமர் கழுத நிருபம் பத்தாம் அதிகாரம் 9 பாருங்கள். என்னவென்றால் இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. திரும்ப அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், அந்த வசனம், கர்த்தரா இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிடணும், ஆண்டவரே நீர்தான் தேவன், நீர்தான் ஒரே ஆண்டவர், ஆண்டவரே மரித்தோரிலிருந்து எழுந்தவர், நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை நீர்தான் மன்னிக்க முடியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன், என் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமேன், அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கும் போது நீங்கள் மட்டுமல்ல, ஒருவருடைய விசுவாசம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்புக்களை கொண்டு வந்து விடும். ஆமேன். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வீட்டில் பணம், காசு, அந்தஸ்து இதெல்லாம் வருவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான். ஆனால் அவை எல்லாவற்றை விட உங்கள் வீட்டில் ரட்சிப்பு மட்டும் வந்துட்டுனா உங்கள் வீட்டில் அனாவசியமாக சண்டை வராது, உங்கள் வீட்டில் சமாதான கேடு வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஜெபிக்கவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் தேவனை தேடவும் உங்கள் வீடு ஒரு பரலோகம் போல மாறிடும் அல்லவா? அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் வீட்டுக்கு தேவன் தருவாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு என்ன வழி? நான் என்ன செய்யணும் பிரதர், என்ன செய்யணுமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 10:9 என்ன சொல்லுகிறது பாருங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்.
நானே வாசல். ஆண்டவர் சொல்றார், ஐ எம் த டோர், நானே வாசல், ஐ எம் த வே, நான் தான் வழி, நானே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவராக அன்றி வேறு வழியே கிடையாது ரட்சிப்பு இந்த பூமியில. ஆமென். ஒருவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தத்தை உள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு ஒருவர் தான் வழி. அந்த வசனத்தை பாருங்கள், நானே வாசல், என் வழியாய் நீ வந்தால், என் வழியாய் நீ உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வழி ஒன்று இருக்கிறது, இயேசுவின் வழி. அது வந்து என்ன வழின்னு கேட்டால், பரிசுத்தமுள்ள வழி, உண்மையான ஒரு வழி, நீதிமானாய் வாழுகிற வழி. பொய் சொல்கிறது, குற்றஞ்சாட்டுறது, ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கிறது, சரியா, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறது, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. நீங்கள் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு கையை வைத்து ஒப்பு கொடுத்துருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அளவை கொஞ்சம் மெஷர் பண்ணி பாருங்கள். உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மெஷர் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களோடு பேசுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்களோடு பேசுகிறேன். உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அளவை பாருங்கள். ஆரம்ப காலத்தில் ஒரு வசதி இல்லாத காலத்தில் எப்போது ஸ்தோத்திரம், ஆமேன், ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு முழங்கால நின்று ஜெபிச்ச நீங்கள், இன்றைக்கி உங்கள் ஜப வாழ்க்கை குறைந்து போய்விட்டது. மற்றவங்களையே குறை சொல்லி கொண்டிருக்கிற கோப ஆவி அதிகரித்திருக்கிறது, ஆத்துமா அறுவடை இல்லை. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால், ஆண்டவரே இப்பொழுது எங்கள் வீட்டுக்கு உம்முடைய ரட்சிப்பு வரணும், கர்த்தரா இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவராக இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்குதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன். சகையின் வீட்டுக்கு முன்னால் போய் நின்று இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், என் ரட்சிப்பு கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. முதல் ஜபம் என்னென்னா, என் ரட்சிப்பு இன்றைக்கி எனக்கு டவுன் ஆயிடுச்சு. முன்ன மாதிரி அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இல்லை. அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கள்ல, அந்த ஜாய், அந்த நான் ரட்சிக்கப்பட்டவன், இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகத்துக்கு நான் போவேன், எனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பினால. ஆமென். நான் இந்த அக்டோபர் மாதத்தில் எத்தனை பேருக்கு சுவிசேஷன் சொன்னேன், இந்த 2022 எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொன்னேன். அப்படி சொல்லாம இருந்தா அது என்ன ரட்சிப்பு? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு ஒரு ஏதோ ஒரு பெந்தகோஸ் சபைக்கு போயிட்டு வரேன், அங்கே நாசனம் எடுத்தேன், கம்யூனியன் பங்கு, இதான் ரட்சிப்பு? ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போயிட்டு வரேன், இதான் ரட்சிப்பு? இல்லையே. உங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுக்குள்ளே ஒரு ஆத்தும பாரம் வரணுமே, ஆத்தும பாரம் வரணுமே. அப்போ இன்றைக்கு முதலாவது, ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போனவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அப்படி கையை உயர்த்திக்கோங்க. தகப்பனே, பின்வாங்கி போன மக்கள், ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு சோர்ந்து போன மக்களுக்காக இன்றைக்கு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். மறுபடியும் ரட்சி, மறுபடியும் இயேசு நீ எழுப்புவாரா? மறுபடியும் குடிக்க அடிமை ஆயிட்டேன், மறுபடியும் கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டேன், போதைக்கு அடிமை ஆயிட்டேன், உலகத்துக்கு போயிட்டேன், பழைய பாவம் என்னை சுற்றி என்னை வேதனை படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசுவே, இப்படி யாராவது ஜெபிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களை சந்திப்பீராகப்பா, அவர்களை தொடுவீராகப்பா, அவர்களுக்கு மறுபடியும் அந்த இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் மறுபடியும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு இந்த பிள்ளைகளை ரட்சிப்பில் கர்த்தர் நடத்த போகிற பேரன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மறுபடியும் உங்களை இன்றைக்கி ரட்சித்திருக்கிறார், அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஏன்னா உங்கள் நாவினால் அறிக்கையிட்டுட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க, இப்போ ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். ஆனால் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும், சரியா? இப்போ உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமேன், ஆமேன். அன்றைக்கு நோவா இரவும் பகலும் பிரசங்கம் பண்ணினார், ஒருத்தனும் ரட்சிக்கப்படலை. கடைசியில் கத்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தான் பேழைக்குள்ளே சேர்த்தார். பேழைக்குள்ளே வந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். பேழைக்குள்ளே, பேழை அது கிறிஸ்துவின் பாதுகாப்பின் இடம், ரட்சிக்கப்பட்ட சபைக்கு அடையாளம் அந்த பேழை. அப்போ நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, நோவாவின் குடும்பம் தப்பினது,
அப்போ இன்றைக்கு கர்த்தர் ஏதோ சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், டீச்சராக இருந்தேன், பள்ளிக்கூடம் நடத்துகிறேன், அல்லது டாக்டராக இருக்கிறேன், என்ஜினியராக இருக்கிறேன், வியாபாரம் பண்ணுறேன், அல்லது சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறேன், ஒரு சர்ச்சுக்கு சண்டே சர்வீஸ் 1.5 மணி நேரம் போய் உட்காந்துட்டு வந்தேன், மற்ற நாட்கள்லாம் எனக்கெல்லாம் போகிறது கிடையாது. தயவுசெய்து வஞ்சிக்கப்படாதீங்க, தயவுசெய்து வஞ்சிக்கப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கணும். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களை பிசாசு திருடுகிறான், வாலிபருடைய ஆத்துமாவை திருடுகிறான், இளம் வாலிப பிள்ளைகளை பிசாசு டார்கெட் பண்ணுறான், வாலிப பிள்ளைகளுடைய தவறான உறவுக்கு இழுத்துக்கிட்டு போகிறான். அதனால இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி வசனத்தை வாசனம் இல்லை, தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 51:8, என்னுடைய ரட்சிப்பானது தலைமுறை தலைமுறை தோறும். ஆண்டவரே, ஆண்டவர் ஏதோ நானும் என் ஒய்ஃபும் உமை தேடுகிறோம், இந்த சர்ச்சுக்கு போகிறோம், அப்படி அல்ல. ஆமாம், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் சத்தியத்துக்கு கீழ்ப்படின ஆண்டவரே, என் பிள்ளைகள் சத்தியத்துக்கு கீழ்ப்படி. ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் உட்கார்ந்து தூங்கக்கூடாது. ஆலயத்தில் போய் தூங்குகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க, அதுக்கு பேர் சரியான ரட்சிப்பே கிடையாது, அதுக்கு பேர் சரியான ரட்சிப்பே கிடையாது. ஆலயத்தில் தேவனை களி கூறணும், தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும். தூங்குகிறதுக்கு ஆலயம் கிடையாது, பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஆலயம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சுய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஆலயம் கிடையாது. ஆலயத்தில் தேவனை தேடணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன், அப்படியே கையை உயர்த்தி கூப்பிடுங்களேன். இயேசுவே, என் பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சியும், என் பிள்ளைய ஆண்டவரே, என் மகனை ரட்சியும், என் மகளை ரட்சியும், என் மருமகனை ரட்சியும், என் மருமகளை ரட்சியும். ஆண்டவரே, மேல் பூச்சான ரட்சிப்பு இல்லை, மேலோட்டமான ரட்சிப்பு இல்லை, ஏதோ சண்டே கிறிஸ்டியன்ஸ் அல்ல ஆண்டவரே, சும்மா பேரளவுல பானேகன் கிடையாது, அது ரியாலிட்டி அண்ட் பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி. ஆண்டவரே, இதெல்லாம் ரட்சிப்புல இருக்கணும் ஆண்டவரே, இருக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. வாலிபர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அந்த சாத்தானை துரத்துவோம். மேலோட்டமான சும்மா பைபிள் எடுத்துட்டு போறது, ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, பைபிளை திறந்து பார்க்கறது இல்லை, சத்தியத்தை கவனிக்கிறது இல்லை, தூங்குறது, இப்படிப்பட்ட ஆவிகளை துரத்துகிறோம். ஆலயத்துக்கு போகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, ஐயா ஆலயத்துக்கு போகாத பிள்ளைகளை ரட்சிங்க ஐயா. இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியோ, இயேசுவே எங்கள் ஜெபத்தை கவனியும் ஐயா. கேளுமாண்டவரே, கேளுமாண்டவரே, குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். குடிகார புருஷர்கள் அப்பா, வருஷ கணக்கா குடிக்கிறானுங்கப்பா, திருத்தாம இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, எவ்வளவு சொன்னாலும் புரியாம இருக்கிறாங்கப்பா. பொல்லாத ஆவி, அந்த குட்டியின் ஆவிய முறியடித்து ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. ஆமாண்டவரே, தேவைக்காக உமை தேடக்கூடாதப்பா, உண்மையான ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், தாரும் ஆண்டவர். விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாருங்க ஆண்டவரே, விசுவாச ஜீவியத்துக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அது உங்களால் உண்டானது அல்ல, அது கர்த்தருடைய ஈவு. ஆமென். எபேசியர் 2:8 வாசிக்கிறோம் ஐயா, விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆண்டவரினுடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தாங்க, கிருபை தாங்க. எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு கீழ்ப்படிவார்கள் என்று அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் புருஷன் ரட்சிக்கப்படுவான் என்று அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் மாமியார் மாமனார் வீடுகளில் இருக்கிற முரட்டு சுவாபங்கள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அப்படியே எத்தனை பேர் பெயர் சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்காங்க உங்க வீட்டில், எத்தனை பேர் தங்கி இருக்கிறீங்க, ஒருவேளை வெளியே எத்தனை பேர் இருக்காங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இயேசுவே, எல்லாரையும் ரட்சிக்கணும் ஐயா, எல்லாரையும் ரட்சிக்கணும் ஐயா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா,
கடைசி கால ஐயா ஆண்டவர் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரோ குறுகி போகவில்லை அப்பா, கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லை அப்பா. எங்கள் பாவங்களே எங்களுக்கு உமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறதே, இயேசுவே இந்த பாவங்களை மன்னிங்க ஐயா, அந்த துரோகங்களை மன்னிங்க ஐயா. பாரப்படுகிறோம் ஐயா, பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ ரட்சிக்கும் தேவன் அல்லவா? ஆண்டவரே ரட்சிப்பு வாழ்ந்த நீ ரட்சிக்கிற கர்த்தர். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாங்கள் இன்னைக்கு வாஸ்தவமே. நீ ரட்சிப்பதில் தாமதிக்க மாட்டேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நீண்ட காலமாக வீடுல ரட்சிப்பு இல்லாததுனால, சரியான கிறிஸ்தவர்களாக இல்லாததுனால, ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுனால ஆண்டவரே வீடு நரகம் போல இருக்கையா, வீடு நரகம் போல இருக்கியா. நிறைய ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற வீடுகள் இன்னைக்கு நரகம் போல இருக்கியா. பாரத்தோடு ஜெபிக்கிற ஐயா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே நீ இறக்க பாராட்டுங்க ஐயா. ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் யார் யாரெல்லாம் கூட கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வீடு ரட்சிக்கப்படணும். அவங்க வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல மாறணும். அந்த வீடு காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் பெருவெள்ளம் மோதினாலும் அந்த வீடு அசைய போவது இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினால வீடு முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக, வீடு முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, மார்க் எழுதின சுவிசேஷம் 16 பாருங்க. மார்க் 16:16 சொல்லுகிறது, மனம் திரும்பி ஆமென் ரட்சிக்கப்பட. வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி, அதாவது மனம் திரும்புதல் வந்து விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். இந்த பாவ சரீரத்தை தண்ணீரில் அடக்கம் பண்ணணும். ஆமேன் ஆமேன். மறுபடியும் தண்ணீரிலிருந்து வெளியே வரணும். இயேசுதான் நாம் அதற்கு முன்மாதிரி. யோர்தான் நதியில ஞான ஸ்நானம் எடுத்தார். ஆமென். ஞானம் பிளஸ் ஞானம், ஞான ஸ்நானம். அறிவு வந்த பிறகுதான் ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்படிதான் பைபிள் நமக்கு போதிக்குது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புதலுக்கு என்று ஞான ஸ்நானம் எடுக்கட்டும் ஐயா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ என்றால் இந்த உபதேசத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒருவராவது அசட்டை பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கப்பா, எல்லாம் சொல்லுங்க, கைய உயர்த்து ஜபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து திருப்புங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 2:4 என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமா? கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? தப்பித்துக் கொள்வோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பை போல பெரிது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கத்தோடைய பிள்ளைகளை, நீங்கள் கத்தோலிக்க மார்க்கமா, தென்னிந்திய திருச்சபை சேர்ந்தவங்களா, அல்லது அசம்பிளிஸ் ஆஃப் காடா, அல்லது வேறு எந்த சபையா, அதை பற்றிய கணக்கு கிடையாது, அதை பற்றி தேவை கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்போம். கவலை அப்புறம் பார்த்துக்கலாம், ரட்சிப்பு அதெல்லாம் தேவையில்லை, வயசான காலத்தில் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அப்படி கிடையாது.
சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த இயேசுவின் பக்கத்தில் இருந்த அந்த கள்ளன், ஆண்டவரே இன்றைக்கு என்னை நினைத்தருளோப்பா, உடனே ஆண்டவர் என்னை ஒன்று சொன்னால் இன்றைய நீ பரதேசில இருப்பா என்று கள்ளனை பார்த்து சொன்னது போல கடைசி நேரத்தில் கூட நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஐயா அவன் கள்ளன் ஐயா, நீங்கள் கள்ளனா? இரண்டாவது அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையில் தொங்கிட்டு இருந்தான் ஐயா, நீங்கள் அப்படியாயா தொங்கிட்டு இருக்கீங்க? இந்த கடைசி காலத்தில் நம்ம மோசம் போயிடக்கூடாது. ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமேன். கவலையற்று இருக்காதீங்க. உங்க சபையில ரட்சிப்பு இருக்கணும். ரட்சிப்பை பற்றி தினந்தோறும் போதிக்கணும். ஆமேன். இப்பொழுது குடும்பங்களின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிச்சிட்டோம். இப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய நீண்ட கால வாஞ்சை நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் வீட்டுக்குள்ள விக்கிரக ஆராதனைக்கு இடம் கிடையாது. எங்கள் வீட்டுக்குள்ள நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, நம்ம ராகு காலம், யமகண்டம், மகாகண்டம் அதெல்லாம் பார்க்கறது, இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமேன். இதுல மகிழ்ந்து களி கூறணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்லுகிற மனிதனா? 70 வயசு ஆயிட்டா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. அல்லது போன் மூலமா 4 பேருக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, தகப்பனே, இந்த உபவாச நாளில ரட்சிப்பை நீ முக்கியப்படுத்த எனக்கு சொன்னீங்க. இந்த வசனங்கள்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. இந்த வசனங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். மனதார இந்த ரட்சிப்பை பற்றி பேசிட்டேன். எந்தெந்த பட்டணங்களில, எந்தெந்த கிராமங்களில, எந்தெந்த நகரங்களில இயேசுவே ரட்சிக்கப்படலையே என்று அழுது ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படட்டும். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு பின் வாங்கிட்டேன், என்னை மறுபடி உயிர்ப்பியும் என்று யார் யார் சொன்னாங்களோ அவர்களை உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பியோ, இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பியோ. ஆமாண்டவரே, எந்த ஆண்டவர் ரட்சிப்புக்கு விரோதமாக போராடுகிற பாவத்தை எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருடுகிற பொல்லாத ஆவியை எதிர்த்து நிற்கிறோம். ரபாலா ரீகபா துராபாலா துராபாமா ரகபா, இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் ஆவியில நிரம்பி, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் புதுப்பியும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆமே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தாரோ. தாவீது கேட்டார் அல்லவா, நீர் கொடுத்தீங்கள் அல்லவா, அதை போல நான் ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். சொல்லுங்க, திரும்ப தாங்க எனக்கு, திரும்ப தாங்க எனக்கு. ஆதி கால அன்புக்கு என்னை திரும்ப கொண்டு வாங்க. ஆதி கால அன்புக்கு என்னை திரும்ப கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜப ஆவி இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினால இந்த உபவாச நாட்கள்ல முதலாவது இன்றைக்கு ரட்சிப்பை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரட்சிப்பை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்தீங்க. ரட்சிப்பு எவ்வளவு அவசரம், ரட்சிப்பு எவ்வளவு அத்தியாவசியம் ஆண்டவரே என்பதை எங்களோடு பேசினீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு யாராவது ஒருவர் ஆண்டவரே மனக்கசந்து நான் உலகத்தில் வாழ்றதை விட சாகிறது நல்லது என்று சொல்லியிருந்தா அவர்களை பலப்படுத்தி ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. சோந்து போன ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் ரட்சியும், கிருபையினால், கிருபையினால், கிருபையினால் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதியும். ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? ஆமே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை
திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலவே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேலே அகமகமே. கத்த நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்த நீ செய்த ஒரு பரிபூர்ண ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஏசப்பா உங்களுக்கு தந்துட்டார். வசனங்கள் வர 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 ஒரு அம்பை போல உங்களுக்குள்ளே பாய்ந்தது. ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டார். தைரியமாருங்க, இதை விட ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அற்புதம் வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய ரட்சிப்பின் இன்னைக்கு யார் யார் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்களோ, இன்னைக்கு குறிப்பாக அவர்கள் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட போகிறாங்க. சீக்கிரத்தில் பைபிள் எடுத்துகிட்டு உங்களோட உங்களுடைய ஆலயத்துக்கு கூட வருவாங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய ரட்சிப்பு இருக்கும் என்ற வசனத்தை பிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா, உங்கள் குடும்பங்களை நினச்சி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், விட்டுறக்கூடாது. அப்புறம் ஜீசஸ் பிட்ஸ் மினிஸ்ட்ரி நினைத்து ஒர்ஷிப் டீம், மீடியா டீம், அலுவலக ஊழியர்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.